கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெலகாவில் கொடுத்த கடனை திருப்பித் தராதவரின் மனைவியை கடத்திச் சென்றவரால் பரபரப்பு. கர்நாடக மாநிலத்தில் உள்ள பெல்காவில் வசித்து வருபவர் பசுவராஜ். இவருக்கு திருமணமாகி பார்வதி என்ற மனைவியும் ஒரு குழந்தையும் உண்டு. பசுவராஜ் சில நாட்களுக்கு முன்பு அதே பகுதியைச் சேர்ந்த ரமேஷ் உக்கேரி என்பவரிடம் 500 ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறார். சந்தர்ப்ப சூழ்நிலையின் காரணமாக பசுவராஜால் அந்த பணத்தை திருப்பி கொடுக்க முடியவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த கடன் கொடுத்தவரான ரமேஷ் உக்கேரி வெறும் 500 ரூபாய் பணத்துக்காக பசுவராஜின் மனைவியை வீடு புகுந்து கடத்திச் சென்றிருக்கிறார். இந்த விஷயத்தை அறிந்து கொண்ட பசுவராஜ் அந்த பணத்தை திருப்பி கொடுத்துவிட்டு தன் மனைவியை மீட்பதற்காக அவரது வீட்டுக்கு சென்றிருக்கிறார். ஆனால் ரமேஷ் உக்கேரி, நான் உன் மனைவியை திருமணம் செய்து கொண்டேன், அதனால் அந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று கூறியதுடன் உனது மனைவியை நானே வைத்துக் கொள்கிறேன் எனவும் கூறியிருக்கிறார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த பசுவராஜ் தனக்கு நீதி வேண்டும் என்று கேட்டு முதலில் அங்குள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு சென்றுள்ளார். ஆனால் அந்த விவகாரத்தை பற்றி காவல்துறை எதுவும் கண்டுகொள்ளவில்லை என தெரிகிறது. பின் மனம் அதிருப்தியடைந்த பசுவராஜ் மாவட்ட கலெக்டரின் அலுவலகத்திற்கு முன்பு அமர்ந்து கொண்டு தன் மனைவியை மீட்டுத்தர வேண்டுமென போராடி வருகிறார். இந்த கடத்தல் சம்பவம் பெல்கேவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.